இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரத்திலே 32 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று சபையினுடைய பிறந்த நாள். பரிசுத்து ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட நாள். நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் வாக்கு பண்ணியபடியே தாம் பரமேறி சென்று 10ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிய இந்த நாள். யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிய நாள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நாம் நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நிற்கின்ற இந்த நாள் சந்தோஷமும் ஒரு அக்களிப்பு நிறைந்த ஒரு பாக்கியமான ஒரு நாள். அருமையானவர்களே, ஆகவே இந்த நாளை நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாட கர்த்தர் நமக்கு ஒரு பெரும் கிருபையை இன்றைய நாளிலும் அளித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்கள் மத்தியிலே வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் அடியேனை வழிநடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தையிலே அருமையானவர்களே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யாருக்கு பரிசுத்த ஆவியை தேவன் கொடுக்கிறார்? தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. பின் நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் முன்பு சொன்னபடியே தாம் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும் முன்பும் தம்முடைய சீஷர்களிடத்திலே இது குறித்து அவர் பேசுவதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதாவது அங்கே நாங்கள் காணுகிறது, நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அங்கே கட்டளையிட்டார். எங்கே காத்திருத்தல் வேண்டுமாம்? எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னாகவே அருமையானவர்களே, அவர் சொன்ன இடத்தை விட்டு அவர்கள் வேறிடத்திலே போயிருப்பார்கள் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். பின்னாகவே அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த எருசலேமிலே காத்திருந்தார்கள். பின்னாகவே பரிசுத்தாவியை பெறுவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமானது. அன்று யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் இன்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்துக்கும் தொடர்பு இல்லை. அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இயேசுவின் 1வது வருகைக்கான ஒரு ஆயத்தம், இன்று இயேசுவின் 2வது வருகைக்கான ஆயத்தம். ஆகவே இவ்விதமாக ஆயத்தப்படுத்தும் 2வது வருகைக்கான ஆயத்தப்படுத்தும் ஜனங்கள் இயேசுவின் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும் ஞானஸ்நானமாகும். ஆகவே அருமையானவர்களே,
அன்று யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானம் போல் அல்ல, இப்பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். யாரது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள். அருமையானவர்களே, அன்று கொடுத்ததோடு முடிந்தது, அன்று கொடுத்ததோடு முடிந்தது ஞான ஸ்நானம், இன்று பெற வேண்டியதாயிருக்கிறது. இதன் விசேஷம் என்ன? லூக்கா சுவிசேஷத்திலே 24 அதிகாரத்திலே 47 தொடக்கம் 49 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் தந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். பிதாவானவர் தந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த பெலனை பெறும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள். இது கட்டளை. இதற்கு இந்த சீசர்கள் கீழ்ப்படியாவிட்டால் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் முதல் உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆகவே இயேசுவானவர் கூறும் பிதாவானவரின் வாக்குத்தத்தம் என்ன? இதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி, பின்னாகவே இந்த பிதாவானவரின் வாக்கு தத்துவம் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் எசேக்கியல் புஸ்தகத்திலே 36 அதிகாரத்திலே 26-27 தயவு செய்து வாசியுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசித்த இந்த 26-27 வசனத்திலே இந்த பிதாவானவரின் வாக்கு தத்துவம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார், பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள், அதைத்தான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பின் ஆகவே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே 23-24-25 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பார்த்தால், புற ஜாதிகளிடத்திலே இருந்து உங்களை பிரித்து, படிவாக விளங்கிக் கொள்ளுங்க, புற ஜாதிகளிடத்திலே இருந்து உங்களை பிரித்து, அதாவது இந்த உலகத்தின் அசுத்தங்களிலே இருந்து உங்களை பிரித்தெடுத்து உங்களை பரிசுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த வாக்கு தத்தங்களிலே பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு, அதாவது பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அதற்கு முன்பாக எவ்விதமாக இந்த ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது அவர்கள் புற ஜாதிகளில் இருந்து, இந்த அசுத்தமான உலகத்திலே இருந்து அவர்கள் தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, அடுத்தது பாருங்கள், அந்த புற ஜாதிகளின், அதாவது இந்த உலகத்தின் கண்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஜனமாக காணப்படுவீர்கள். இவையெல்லாவற்றையும் நீங்க அந்த 23-24-25 வாசித்து பாருங்க. அப்பொழுது இதை செய்தவர் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். இதை செய்தவர் கர்த்தர். பின்ன அந்த கர்த்தர் யார்? இங்கே சொல்லுகின்றார், நான் உங்களை இந்த அசுத்தமான உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து, இந்த இச்சைகள் நிறைந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து என்ன செய்வேன்? நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுவேன். பின் ஆகவே அங்கே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே அதாவது நான் சொல்லும் பொழுது கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள். பின் அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்க வேண்டும்? அவர் பரிசுத்தர்.
இதைத்தான் உங்களுக்கு முதலில் சொன்னேன். அவர் பரிசுத்தர் என்றபடியினாலே அவர் பிரித்து இந்த அசுத்தமான உலகத்திலே இருந்து, இந்த இச்சைகள் நிறைந்த இந்த உலகத்திலே இருந்து, இந்த காமம் நிறைந்த இந்த உலகத்திலே இருந்து உங்களை பிரித்து தமக்கென்று எடுத்து தம்மை போல உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அருமையானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது பார்க்கிறோம் இங்கே கத்தர் என்று பின்னாகவே இவர்தான் தேவன், எங்கள் தேவன், எங்களை அழைத்த தேவன், எங்களை பிரித்தெடுத்த தேவன், எங்களை பரிசுத்தம் பண்ணிய தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது இந்த உலகத்திலே இருந்து பிரித்து உங்களை தங்கள், அதாவது உங்கள் சுய தேசமாகிய பரலோகத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். பின்ன இந்த உலகத்திலே நாம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய தேசமோ பரலோகத்திலே இருக்கிறது. அந்த சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகின்றார். அப்பொழுது நீங்கள் உலகத்தார் அல்ல, பரலோக பிரஜைகள், நீங்கள் வேறு விரிக்கப்பட்டவர்கள், இந்த அசுத்தத்துங்களுக்கு விலகினவர்கள். அடுத்தது பாருங்கள், அங்கே தேவன் சொல்லுகின்றார் சுத்த ஜலம் என்று சொல்லி, சுத்த ஜலத்தை உங்கள் மேல் தெளிப்பேன் என்று சொல்லுகிறார். பின் ஆகவே இந்த உலகத்தில் சுத்தமான ஜலம் எது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜலம் என்றால் தண்ணீர்கள், எதென்றாலும் சுத்த தண்ணீர் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. பின் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், சுத்த ஜலத்தை உங்கள் மேல் தெளிப்பேன். அப்படி என்றால் இங்கே இருக்கிற ஏதாவது தண்ணியா சுத்தம்? எந்த தண்ணியும் சுத்தமில்லை, எந்த ஆறும் சுத்தமில்லை, சரியா? அதனால தான் உங்களுக்கு சொல்லுவோம், ஆற்றுல போய் குளித்ததினாலே உங்களுடைய ஆத்மா ஒரு நாள் சுத்தமாகுது. ஒரு வேளையிலே உடல்லே கூட இருக்கிற அழுக்கு கழுவப்படும், உண்மையாக கழுவப்படுமா தெரியாது. எத்தனை கிருமிகள் உங்களை ஒட்டி கொண்டு வருதோ உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எல்லாம் அசுத்தம் நிறைந்த தண்ணி தான். ஆனால் எந்த ஒரு ஆறோ குளமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியாது. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே நீ இந்த உலகத்திலே சுத்த ஜலம் உங்களால் காண்பிக்க முடியாது. இது இயேசுவின் இரத்தத்தையே குறிக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. அது உங்கள் மேல் தெளிக்கப்படும் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம் 1 பேதுரு 2 இரண்டாவது வசனத்திலே, ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லி உங்களை குறித்து அப்போஸ்தலாகிய பேதுருவானவர் பரிசுத்த ஆவியின் உதவியோடு எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய எல்லா அசுத்தங்களும், எங்களுடைய எல்லா அசுத்தங்களும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களும் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமடைகிறீர்கள். வாசித்து பாருங்கள் 23, 24, 25. இப்பொழுதுதான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக மறுபடியும் பிறந்தவர்கள்தான் ஞான ஸ்நானம் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, ஞான ஸ்நானம் தண்ணியிலே மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானம் ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்காது, ஒரு வியாதியை போக்காது, பிசாசை கலைக்காது, எதுவும் செய்யாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனம் திரும்பிய ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளுகிற அந்த கீழ்ப்படிதலின் அடையாளம் ஞான ஸ்நானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் முதலாவது ஒழுங்கு. இப்பொழுது நீங்கள் புது இருதயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அசுத்த ஆவிகள் உங்கள் இருதயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறது.
கல்லான உங்களுடைய இருதயம் குழந்தை உள்ளமாக மாறுகிறது. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, அகங்காரம் எல்லாமே நீங்கி விடுகிறது. பின்ன பரிசுத்த ஆவி உங்கள் இருதயங்களை ஆளிய செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய வழிகளின்படி நடக்கவும் கீழ்ப்படியும் சுபாவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அருமையானவர்களே, இப்பொழுது படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் குறித்து மற்றவர்களுக்கு கூறி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் காணப்படுகிறீர்கள். பார்த்தீர்கள், எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள். இதுவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதின் உண்மையான அடையாளம். இதுதான் உண்மையான அடையாளம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், இன்றைக்கு நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேனா என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இப்படி செய்தால் தான் உனக்கு பரிசுத்தாவியானவர், இப்படி நீ நடந்தால் தான் பரிசுத்தாவியானவர். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கை மாறி வந்து நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக மனம் திரும்பலும் பாவ மன்னிப்புக்கும் மன்னிப்பையும் குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் காணப்படுகிறீர்களே, இதுவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதின் உண்மையான அடையாளம். இந்த பிதாவின் வாக்கு தத்தம், இதுதான் பிதாவின் வாக்கு தத்தம். இந்த பிதாவின் வாக்கு தத்தம், அதாவது உன்னதத்தில் இருந்து வரும் பெலன் உங்களை ஆட்கொள்ள, அதாவது பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிக அவசியம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவது ஒன்று, நாங்கள் பெறுகின்ற ஞான ஸ்நானம் அது ஒன்று, பரிசுத்த ஆவியினாலே பெறப்படுகிற ஞானஸ்தானம் இன்னொன்று, அவ்விதமாக இன்றைக்கு வேறு விரித்து காண்பிக்கிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இல்லாமாகிவிடும். அதாவது உன்னதத்தில் இருந்து வரும் பெலன் உங்களை ஆட்கொள்ள. உன்னதத்தில் இருந்து வருகிற பெலன் என்ன? பரிசுத்த ஆவியானவர். பின்ன இது உங்களை ஆட்கொள்ள, அதாவது பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிக அவசியம். கீழ்ப்படியாத எவருக்கும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தருள மாட்டார். அதுல நிச்சயம், அது நிச்சயம், சத்தியத்தின்படி நிச்சயம். ஆகவே இந்த ஞான ஸ்நானம் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் கொடுப்பது அல்ல. விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிற எவரும் அவரிடத்திலே இருந்து அதை பெற்றுக் கொள்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரர்களும் அந்த ஞான ஸ்நானம் கொடுப்பது அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனும் கொடுப்பது தண்ணிக்குள் அமர்த்தி எழுப்புகிற ஞான ஸ்நானம். ஆனால் பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் ஊழியக்காரன் கொடுப்பது அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படியே வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தையும் சொல்றேன், விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ற பெந்தெகோஸ்த் நினைவுகூறுகிற நாளிலே நீ அறிந்திருப்பது மிக அவசியம். இன்றைய நாளிலே சிலர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை குறித்து பேசுவார்கள். இன்றைய நாளிலும் இந்த இரண்டாம் அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை குறித்து இன்றைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு பேசுவதை காண முடியும். இதை வைத்துக் கொண்டுதான் இதோ ஆவியானவர் இறங்கி வருவதை காண்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வந்து உங்களை மூடுகிறது என்று சொல்லுவார்கள். அக்கினி நாவுகளாய் இறங்கி வருகிறார், உங்கள் தலைகள் மேல் இறங்கி நிற்பதை காணுகிறேன் என்று சொல்லுவார்கள்.
ஓ வல்லமை, இப்பொழுது வல்லமை, ஃபயர் ஃபயர் இப்பொழுது இறங்குகிறது என்று சத்தம் விடுவார்கள், கூச்சம் விடுவார்கள். இன்னுமாக மேளங்களை அடியுங்கள், தாளங்களை அடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இதோ ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லுவார்கள். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து இவ்விதமாக அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்நிய பாசையிலே பேசுங்கள், அந்நிய பாசையிலே துதியுங்கள், அந்நிய பாசையிலே பாடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்களை இன்றைக்கு உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றே நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள். இவையெல்லாம் மாம்ச பிரகாரமான உணர்ச்சிகளை ஜனங்களிடத்திலே தூண்டிவிடும் ஒரு செயலே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீ மேளத்தை அடித்தாலும் சரி, பறை அடித்தாலும் சரிதான், அல்லது துள்ளி குதிச்சாலும் சரிதான், ஆவியானவர் இறங்கி வர போறதில்லை. விளங்கிக் கொள்ள வேணும். எந்த ஒரு மேளத்துக்கும் ஆசைப்பட்டு ஆவியானவர் இறங்கி வர்றதில்லை. எந்த ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தையும் கூச்சலையும் கேட்டு ஆவியானவர் இறங்கி வர போறதில்லை. நீங்களும் கூச்சத்தம் போட்டாலும் ஆவியான இறங்கி வர போறதில்லை. இதெல்லாம் மாயமான செயற்பாடுகள், வேற ஒன்றும் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரத்தில் உள்ள பெந்தெகோஸ்தே அனுபவம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை விளங்கப்படுத்தி நேரத்தை வீணாக விரும்பவில்லை, ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் விளங்குது. ஆகவே விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. இந்த 2 அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே உள்ள பெந்தெகோஸ்தே அனுபவம் ஜோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி நிறைவேறுகிறதை நாங்கள் காணுகிறோம். தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. அப்போஸ்தலாகிய பேதுரு அதை சுட்டி காட்டுகின்றார். யோவேல் 2 அதிகாரத்திலே 28-29 வசனங்களை அங்கே சுட்டி காட்டி, இது இன்று நிறைவேறுகிறது, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி காட்டுகின்றார். பின் ஆகவே இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை சுட்டி காட்டி ஜனங்களை இன்றைக்கும் உணர்ச்சி வசப்படுத்தி பரவசம் அடைய வைக்கிறார்கள். அது தவறு. இதற்காகத்தான் இந்த இசைக்கருவிகளை எல்லாவற்றையும் துரிதமாக அடிக்கும்படியாக பயன்படுத்துவார்கள். துரிதமாக அடிச்சு அடிச்சு இசைக்கருவிகளை இசைக்கிறவர்களும் துள்ளலாம், ஆனால் ஆவியானவர் இவர்களுடைய இசைக்கருவிகளில் மயங்கி அவர் ஓடி வர மாட்டார். விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பலரிடத்திலே ஒரு கேள்விகள் உண்டு. அருமையானவர், என்னிடத்திலே பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். கேள்விகளுக்கு அதற்குரிய விளக்கத்தை கேட்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி மெதுவாக செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அதை நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும், உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாயிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நினைத்தபடி நினைத்த நேரத்திலே இறக்கவும் அவரை போக சொல்லவும் ஜனங்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ அதிகாரம் உண்டா என்று கேட்கிறார். பரிசுத்த ஆவியான் நினைத்தவுடன் வா, நினைத்தவுடன் போம் என்று சொல்லி சொல்லி சொல்லுவதற்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வேலைக்காரனா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதற்கு மட்டும் உங்களுக்கு தருகின்றேன். இதோ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சத்தமிடுகிறார்களே, நாமா அபிஷேகத்தை கொடுக்கிறவர்கள்? அபிஷேக நாதர் அல்லவா அபிஷேகத்தை கொடுக்கிறவர்? நாம அபிஷேகநாதர் இல்லையே. இன்னுமாக அவர்கள் இறக்குகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆவியானவர் இறங்குகிறாரா? சில வேளையிலே மேடைகளிலே கதிரைகளை எல்லாம் போட்டு கால் நீட்டி ஒய்யாரமாக ஜனங்களை பார்த்து கொண்டு இருப்பார்களே, அவர்களுக்குள்ளே ஆவியானவர் இறங்க மாட்டாரா? அல்லது வீடியோ எடுக்கிற மனிதன்லே அல்லது போட்டோ எடுக்கிற மனிதன்லே அந்த ஆவியானவர் இறங்க மாட்டாரா? தனி அந்த ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இறங்குறாரா? பெந்தெகோஸ்தே நாளிலே அறைவீட்டிலே கூடியிருந்த அனைவர் மேலும் அந்த இடமே அசைந்தது. அந்த அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அப்படி என்றால் இப்பொழுது குறிப்பிட்ட ஆக்களுக்குள்ள மாத்திரம்தான் இறங்குறாரா?
மற்றவர்களுக்கு வரமாட்டாரா? ஆம், உண்மையான கேள்விகள் தானே. தேவ ஜனமே சிந்தியுங்க, மாயையை நம்பி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 14:16 தயவுசெய்து வாசிங்க. யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஆமென். கத் போடுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களோடு என்றென்றும் இருக்கும்படிக்கு. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு பிதாவை கேட்டுக்கொள்ளுவாராம். கேட்டுக்கொள்ளும் பொழுது அங்கே உங்களோடு என்றென்றுமா இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளர் கொடுக்கப்படுவார். யோவான் சுவிசேஷம் 14:26 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. என் நாமத்தினாலே இயேசு சொல்றார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி பெந்தகோஸ்தே நாளன்று அந்த உன்னதத்தின் பலன் பலமாய் இறங்கி விட்டது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஆவியானவர் முழு பலத்துடனே அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தார். அந்த மேல் வீட்டறையிலே இறங்கி வந்தார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க நீங்களே. இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இந்த உலகத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். இப்பொழுது சிந்தித்து பாருங்க, அவர் இறங்கி வா இறங்கி வாண்டா எங்கிருந்து இறங்கி வருவார்? இறங்கி வருகிறதை காண்கிறேன் என்று சொல்லி சொல்லுவானால் உண்மை பொய்யனாயிருக்கிறான். அருமையானவர்களே, இயேசு சொன்னது சரியா அல்லது இந்த ஊழியக்காரன் சொல்றது சரியா தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே இருந்து என்ன செய்கிறார்? அவர் வந்துவிட்டார், இப்பொழுது வந்துவிட்டார், உலகத்திலே இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். திருச்சபையை இப்பொழுது ஆளுகை செய்கிறார். அருமையான பாடல் ஒன்று ஆரம்பத்திலே படித்தோம் அல்லவா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிறார், இப்பொழுது நம்மை நடத்துகிறார். சபையிலே இருக்கிறார், சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர் அந்த ஆவியானவர் தான். அன்று யோவான் ஸ்நானகன் வந்து ஆயத்தப்படுத்தினார், இன்று அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்களோ, தங்களுடைய தாகம் தீர்த்து கொள்ள கர்த்தர் இயேசுவிடத்திலே வருகிறார்களோ, ஜீவ அப்பமாகி அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்களோ, அதாவது யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனுக்கு அந்த கீழ்ப்படிந்து வருகிறார்களோ, அவர்களுக்கு தம்முடைய ஆவியை அவர் நிறைவாக கொடுக்கிறார். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பதல்ல, அவரே தேவன், அவரே நமக்குள்ளே வந்து விடுகிறார். அவர் எப்படி இருக்கிறார்? எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். நீ பாவம் செய்தாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். தேவனுடைய பிள்ளையே, நீ பாவத்திலே விழுந்து கிடந்தாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். அதுதான் வேதம் சொல்ற, அவரை தூக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான், உன்னோட இருக்கிறதுக்குத்தான் அவர் அனுப்பிட்டார். ஆகவே பெந்தகோஸ்தே நாளன்று இந்த உலகத்திலே வந்திறங்கிய இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு யார் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அவரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பின்னாகவே அருமையானவர்களே, அவர் இறங்கி வாரும், அவரை இறங்கி வாரும் என்று கதற வேண்டிய அவசியமே இல்லை.
அவர் இந்த உலகத்திலே தான் இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்படியாயின் எங்கே இருந்து இறங்கி வரும்படி கேட்கிறீர்கள்? நாமும் கூட அறியாத காலத்தில் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏ போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே என்று பாடலை பாடியிருக்கிறோம். அருமையானவர்களே, அர்த்தமற்ற பாடலை பாடினோம். நாம் அறியாத காலத்திலே நாம் செய்யும் பொழுது தேவன் ஏற்ற விலையிலே நம்மை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இப்படி படிக்கும் பொழுது நான் இப்போதான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன், அந்த நேரத்திலே ஆவியானவர் துக்கப்பட்டிருப்பார். ஆனால் நாம் அறியாதமல் செய்ததினாலே அவர் எம்மை வழிநடத்த நம்ம பிரயாசப்பட்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நாம் இப்படியெல்லாம் பாடும் பொழுது அந்த ஆவியானவர் என்ன நினைத்திருப்பார்? ஐயோ மகனே, ஐயோ மகளே, நீ என்ன படிக்கிறாய், நீ என்ன விண்ணப்பிக்கிறாய், என்ன இறங்கிவ, நான் உனக்குள்ளதான் இருக்கிறது, நீ தெரியாம நீ இப்படிதெல்லாம் நீ பாடுகிறியே என்று சொல்லி கவலைப்பட்டிருப்பார் என்று நான் யோசிக்கிறேன். ஆகவே நம்முடைய ஆண்டவரோ கர்த்தரோ தம்முடைய ஆவியானவர் ஊடாக நம்மை சரியாக வழி நடத்தி வந்தார். இந்த இப்படிதாக நாங்கள் ஆரம்ப காலங்களிலே பாடினோம் இல்லை என்றல்ல, தேவன் நம்மை கைவிடவில்லையே. நம்மை தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? நம்மை அழைத்தவர் அவர் அல்லவா? யோவான் சுவிசேஷம் 16:26 செய்து வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அருமையானவர்களை பாருங்க, நாம் சில நேரங்களிலே நாம் அறியாமல் கூட இவ்விதமாக நாம் நடக்கும் பொழுது, இவ்விதமாக உதாரணமாக இந்த பாடல்களை பாடும் பொழுது கூட என்ன செய்கிறார் அவர்? நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நம்மை சரியான வழிக்கு வழி நடத்துகிறார். இன்னொரு வாசிங்க. நாமத்தினாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் யார் சொன்னது? இயேசு தான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்டுவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? எதை நினைவூட்டினார்? அருமையானவர்களே, நான் அனுப்புகிற தேற்றரவாளனை என்றென்றும் உங்களுடனே கூட இருக்கிறார். நான் அனுப்புகிற தேற்றரவாளர் என்றென்றும் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதே அவர் நமக்கு அங்கே சொன்னார். உடனே அந்த ஆவியானவர் சத்தத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறோம். அருமையானவர்களே பார்த்தீர்களா? பின்ன எதை சொன்னார், எதை நினைவூட்டுகிறார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையே, மகனே ஒரு நாள் சொன்னது பா, இயேசு சொன்ன வார்த்தையை பார், நினைப்பூட்டுகிறார். உடனே நாம் என்ன செய்கிறோம்? ஓம், இப்பொழுதுதானே இந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இவ்வளவு நாளும் அதை சிந்திக்கவில்லையே, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வழிநடத்தியிருக்கிறார் என்று நான் அவருக்கு நான் மீண்டும் அதனை கீழ்ப்படுத்தும் பொழுது, அருமையானவளே, அவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்துகிறது. என கருமையானவர்களே, நான் அன்று பாருங்கள், நான் தண்ணீரில் நான் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டதை அறியாமல் நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்தி நம்மை அந்த அபிஷேகத்தினாலே நம்மை கொண்டு நடத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 16:14 பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து, இயேசு சொல்லுகிறார், என்னுடையதில் எடுத்து என்று சொல்லி, அதாவது கர்த்தர் இயேசு கூறிய வார்த்தைகளிலே இருந்து எடுத்து உங்களுக்கும் எங்களுக்கும் அறிவிப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பின்ன பரிசுத்தாவியானவர் எங்கிருந்து எடுக்கிறாராம்? இயேசு சொன்ன வார்த்தையிலே இருந்து எடுக்கிறார். அவர்தான் கர்த்தர். பார்த்தீர்களா? இதில் இருந்து விளங்குது, அவர்தான் கர்த்தர். பின் ஆகவே நீங்களும் நானும் கையிலே வைத்திருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு அறிவிப்பாரே தவிர புதிதான ஒரு வெளிப்பாடுகளை உருவாக்க மாட்டார், புதுசாக உருவாக்கி கொடுக்க மாட்டார்.
இதிலிருந்துதான் எங்க இருந்தென்றாலும் இங்கே இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து நமக்கு தருவார். அதன் மூலமாக அங்கே பார்க்கிறோம், ஆண்டவரே சொல்றார், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துகிறார். பின்ன அவரை மகிமை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கமாயிருக்கிறது. யாரை மகிமைப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. இந்த வார்த்தை இப்படி இருக்கத்தக்கதாக, நான் என்ற வாட்டில பரிசுத்த ஆவியானவர் தேவா நான் உனக்கு வேறொன்று சொல்லித்தரேன் இந்தா என்று சொல்லி சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதை தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அவ்விதம் என்று சொன்னார் அவர், இயேசு அவர் சொன்னது கிடக்கட்டும், அவர் மரித்து அவர் போயிட்டார், இப்பொழுது நான் தான் தலைவர், நான் சொல்றபடி நீ செய்ய ஒரு புதிய வெளிப்பாடு தந்தா அது தேவ ஆவி அல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. பின் ஆகவே இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது, இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இயேசு சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லியிருக்கிறார் எடுத்து கொடுப்பதன் மூலமாக இயேசுவை அவர் மகிமைப்படுத்துகிறார். இதுதான் அவருடைய நோக்கம். இப்படி இருக்கும் பொழுது இந்த கால தேவ ஊழியங்கள் எங்கே போகிறது? இதை சிந்தியுங்க, இதை நீங்கள் சிந்தியுங்கள். அந்த ஆவியானவரே உங்களுக்கு தொடர்ந்து வழி நடத்துவார். இப்பொழுது இன்னொன்றை கவனியுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம், ஒரு ஆழ்தத்துவம் உடையவர். அவர் பரிசுத்த தேவன். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். பின் அவர் பரிசுத்த தேவன், அவரை தவிர ஒருவருமே இல்லை என்பதை, கர்த்தரே கர்த்தர் அவர்தான், அவரை தவிர வேறொருவர் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை, அவரை பறவை உருவிலோ அக்கினி உருவிலோ அடையாளப்படுத்தி காண்பிக்காதீங்க. புறா சின்னங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு விளம்பரங்கள் மூலம் நாங்கள் அநேக இடங்களிலே காண்கிறோம். அக்கினி மாதிரியாக பரிசுத்த ஆவியானவரை காண்கிறோம். அருமையானவர்களே, உபாகமத்திலே 4:16-19 வாசியுங்க. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத வடிக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காது வடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இப்ப வாசித்ததிலிருந்து எல்லாம் உங்களுக்கு விளங்குகிறது. அழகான முறையில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் உங்களை விளங்கப்படுத்துகிறேன். புறா வடிவிலோ அக்கினி வடிவிலோ வேற எந்த வடிவிலோ பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துவீர்களாயின் நீங்கள் உங்களை கெடுத்து கொள்ளுகிறீர்கள், அதாவது உங்களையே நீங்கள் அழித்து கொள்ளுகிறீர்கள் என்று தெளிவாக வேதம் சொல்லுகின்றது. ஆகவே மிக எச்சரிக்கையாக இருங்க அருமையானவர்களே. யாதொருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாசமாயிருக்கின்ற, தங்களிலே வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி தேவனுடைய தேவனுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்திருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? அவரை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க.
இப்பொழுது வசனத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி? புறா வடிவிலோ பறவை வடிவிலோ நீ எதையும் வச்சிருக்க கூடாது, அக்கினி வடிவிலோ. இவைக்கு சமமாக பரிசுத்தாவியானவரை கொள்ளக்கூடாது. அவர் தேவன். இதை கேட்ட பிறகும் நீங்கள் அதை அசட்டை பண்ணி அதை வைத்திருந்தால், அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள், துக்கப்படுத்துகிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறும் பொழுது, ஓம், இவ்வளவு நாளும் இந்த தவறை செய்து விட்டோம், இனி நாம் இனி இந்த தவறை செய்ய மாட்டோம், கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருப்பீர்களாயின், அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்ற ஒரு நற்சாட்சியை பெற்றவர்களாக, தேவ ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிச்சயமாக நிரப்பப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அதான் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை செவியுள்ளவன் கேட்க கடவன் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஜனங்களாய் காணப்படும்படிக்கு கர்த்தருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமீன்.